அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் அலகு 4 வளிமண்டலம். அதில் நம்ம வந்து மதிப்பீடு பார்க்க போகிறோம். 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வளிமண்டலம் டேஷ் அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 4, 5, 6, 7 5. 2. பூமி டேஷிலிருந்து வெப்பம் ஆற்றல் தெரிகிறது. நிலா செவ்வாய் சூரியன் வெள்ளி சூரியன். 3. உலக வானிலையியல் தினம் மார்ச் 20, மார்ச் 21, மார்ச் 22, மார்ச் 23 மார்ச் 23. வானிலை பற்றிய படிப்பு டேஷ் ஆகும். வானிலையியல், சுற்றுச்சூழலியல், தொல்லியல், சமூகவியல், வானிலையியல். 5. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் டேஷ் மண்டலம். மிதவெப்ப, துணை வெப்ப, குளிர் வெப்ப, வெப்ப மண்டலம். 6. டேஷ் காற்றின் அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. பாரமானி, வெப்பமானி, காற்றுமானி, காற்று திசைக்காட்டி, பாரமானி. 7. பருவ காலம் என்பது டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்கம், அரேபியன், ஆங்கிலம், லத்தீன், அரேபியன். 8. செங்குத்து மேகம் டேஷ் கீற்று மேகம், படைமேகம், திரள் மேகம், கார்மேகம், கார்மேகம். 9. டேஷ் மேகம் மழை பொழிவை தருகிறது. வெள்ளி, சாம்பல், வெண்பஞ்சு, திரள், திரள். 10. கூற்று 1. காற்றின் திசையை அளவிட பயன்படும் கருவி காற்று திசை காட்டி. கூற்று 2. ஒலியானது ஒலியை விட வேகமாக செல்கிறது. அப்ப ஆ, கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. வெப்பத்தை அளவிட உதவும் கருவி வெப்பமானி. புவியின் மேற்பரப்பிற்கு இணையாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அட்சரேகை. கடல் காற்று மாலை பொழுதில் டேஷ் நோக்கி வீசுகிறது. கடல்லந்து நிலம் நோக்கி வீசுகிறது. டேஷ் மழை மேகம் என அழைக்கப்படுகிறது. கார் மழை மேகம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, பொருத்துக. கீற்று மேகம், படை மேகம், திரள் மேகம், கார் மேகம். சாம்பல் நிற விரிப்பு, புயல் மேகம், மழை கொடுக்காது, வெண்பஞ்சு போல் காட்சியளிக்கும். கீற்று மேகம் மழை கொடுக்காது. படை மேகம் சாம்பல் நிற விரிப்பு. திரள் மேகம் வெண் பஞ்சு போல் காட்சி அளிக்கும். கார் மேகம் புயல் மேகம். இது எழுதி அதுக்கு நேரம் சரியான விடையை நீங்கள் எழுதுங்க. சரியா தவறா எழுதுக. அனைத்து வானிலை மாற்றங்களும் ட்ரோபோஸ்பியர் பகுதியில் நிகழ்கின்றன. சரி. அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை ஒரு அமைவிடத்தை மிக துல்லியமாக கண்டறிய உதவுகின்றன. சரி. வளிமண்டலமானது கடத்தல் முறையை விட கதிர்வீச்சு முறையினால் அதிக வெப்பம் அடைகிறது. சரி. காற்றின் திசை மாற்றத்திற்கு பூமியின் சுழற்சியை
காரணமாகும். காற்றின் திசை மாற்றத்திற்கு பூமியின் சுழற்சியே காரணமாகும். சரி, கடிகார திசைக்கு எதிர் திசையில் சூறாவளி நகர்கிறது. சரி, பின் வருவனவற்றிற்கு விடையளிக்க, வானிலை என்றால் என்ன? பக்க எண் 172 எடுத்துக்கலாமா? காலநிலை என்றால் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்கு. இதுதான் ஒன்றாவது கேள்விக்குரிய பதில். பாருங்க, ஒரு பரந்த நிலப்பரப்பின் 30 ஆண்டு கால சராசரி வானிலையே காலநிலை ஆகும். ரெண்டாவது கேள்வி பாருங்க, வளிமண்டல அடுக்குகளை குறிப்பிடுக. பக்க எண் 174. பக்க எண் 174 எடுத்துக்கலாமா? 1. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். வளிமண்டல அடுக்குகள் மொத்தம் 5. இந்த 5 ஒன்று கீழே ஒன்று எழுதுங்க. இதுதான் இரண்டாவது கேள்விக்கு பதில். கார் மேகங்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக. பக்க எண் 182. மூன்றாவது கேள்விக்கு பதில். கவனே, கார்மேகம் கார்மேகம் அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். இவ்வகையான மேகங்கள் பலத்த மழையை தருகிறது. இது செங்குத்து மேகங்கள் அல்லது மழை மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மழைத்தடை மழையை பற்றி சிறு குறிப்பு வரைக. பக்க எண் 184. இதுதான் நான்காவது கேள்விக்குரிய பதில். பாருங்க, பருவ காற்று மலைச்சரிவின் ஒரு பக்கத்தில் மோதும் பொழுது மேலெழும்புகிறது. இதன் காரணமாக காற்றானது குளிர்ந்து அதிக மழை பொழிவை கொடுக்கிறது. மலையின் அடுத்த பக்கம் மழை மறைவு பகுதி எனப்படுகிறது. இது குறைவான மழையையே பெறுகிறது. இதுதான் நான்காவது கேள்விக்குரிய பதில். அடுத்தது பாருங்க, விரிவான விடை அளிக்க. ஜெட் காற்றோட்டம் பற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பக்க எண் 181 எடுத்துக்கலாம். ஜெட் காற்றோட்டம் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டத்தினை ஜெட் காற்றோட்டம் என்கிறோம். இக்காற்றோட்டம் இந்தியாவில் பருவக்காற்றின் தொடக்க காலத்தையும் அது முடிவடையும் காலத்தையும் நிர்ணயிக்கின்றது. இதான் பார்க்க ஜெட் காற்றோட்டம். இந்த மாதிரி வெப்பம் குளிர். காற்றின் வகைகளை விளக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம காற்றுன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? பக்க எண் 178 பாருங்க, 178 பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. இதுதான் ரோமன் லெட்டர் 6 இரண்டாவது கேள்விக்குரிய பதில். நான் படிக்கிறேன், கவனிங்க. காற்றானது அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு கிடைமட்டமாக வீசுகிறது. காற்று ஒருபோதும் ஒரே திசையில் வீசுவதில்லை. இது இடத்திற்கு இடம் நேரம் என வேறுபடுகிறது. பூமியின் சுழற்சியே இதற்கு காரணம். அது முடிச்சுட்டு அப்படியே வாங்க, இந்த லூ காற்றை பற்றி பார்க்கலாம். லூ காற்று, லூ என்பது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வீசும் ஒரு வலிமையான புழுதி படிந்த வெப்பமான வறண்ட கோடை காற்று ஆகும். இக்காற்று வட இந்தியாவில் குறிப்பாக மே ஜூன் மாதங்களில் வலுவாக வீசும். இது முடிஞ்ச உடனே அடுத்தது பாருங்க. அடுத்தது பல்வேறு வகையான காற்றுகள்.
முதல்ல பார்க்கப்படுது கோல் காற்று. பூமியின் சுழற்சிக்கேற்றவாறு ஆண்டு முழுவதும் ஒரே விசையை நோக்கி வீசும் காற்று கோல் காற்று எனப்படும். பருவ காற்றுகள். மான்சூன் என்ற வார்த்தை மௌசிம் என்ற அரேபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதற்கு பருவ காலம் என்று பொருள். இந்தியாவில் வீசும் பருவ காற்றுகள் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. அடுத்தது பாருங்க, கடல் காற்று. கடல் காற்று மாலை பொழுதில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசுகிறது. அது மட்டும் எழுதினா போதும். நிலக்காற்று. நிலக்காற்று காலை பொழுதில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுகிறது. அடுத்தது உள்ளூர் காற்று. உள்ளூர் காற்று வானிலையை பாதிக்கிறது. வடமேற்கு இந்தியாவில் வீசும் வெப்ப காற்று, எடுத்துக்காட்டு லூ காற்று. வடகிழக்கு இந்தியாவில் வீசும் குளிர்காற்று, எடுத்துக்காட்டு நார்வெஸ்டர்ஸ். அடுத்தது இந்த ஜெட் காற்றோட்டம் படித்தோமா இல்லையா, அப்படியே எழுதணும். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டத்தினை ஜெட் காற்றோட்டம் என்கிறோம். இக்காற்றோட்டம் இந்தியாவில் பருவக்காற்றின் தொடக்க காலத்தையும் அது முடிவடையும் காலத்தையும் நிர்ணயிக்கின்றது. அடுத்தது புயல், சூறாவளின்னு சொல்லுவோம். வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களால் புயல் தோன்றுகிறது. புயல் தனது நிலையையும் திசையையும் அவ்வப்போது மாற்றுகிறது. காற்றின் வேகமும் அவ்வப்போது மாறுபடுகிறது. இது பெரும் மழை பொழிவை தருகிறது. காற்றின் வகைகளை விளக்குக, அதுக்குரிய பதில் இதுதான். இதோடு இந்த மதிப்பீடு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.